सत्त्वं सयेव रभसो भवतो उपवाह्यः चक्रं तदेव शितधारमहं च पाल्यः साधारणे त्वयि करीशसमस्तजन्तोः मातङ्गमानुषभिधानविशेषहेतुः। நாற்பதாவது பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து 38 39களில் 39 பத்தியங்களில் என்னுடைய பாபங்கள்லாம் திரும்பியும் பலன் கொடுக்கறதுக்கு முன்னாடி யமன் என்னை பார்ப்பதற்கு முன்னாடி நீ வந்து என்னை ரட்சிக்க வேணும் சாதிச்சார். ஏன்னா எம்பெருமான் யோசிச்சுட்டு இருக்கானா, அவன் அந்த விரித்த கண்களை மூடாமல் சுவாமியை பார்த்துட்டுருக்க மாதிரி ஒரு யோசனை பண்ணுற மாதிரி ஒரு பாவனை. அதற்கு சுவாமி ஒரு ஒரு விஷயமாக யோசித்து அதெல்லாம் சொல்லி நீ என்னை காப்பாற்றுன்ற ரீதியில் அந்த பத்தியங்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ கஜேந்திரன் ஆழ்வானை முன்னிட்டு நானும் கஜேந்திரன்தான், எனக்கும் அந்த யானைக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் யானை ரூபத்தில் இருந்தால் கூட நான் மனுஷ ரூபத்தில் இருந்தால் கூட அந்த அதுதான் பேதமே தவிர காக்கப்பட வேண்டியவர்கள்னு பார்க்கச்சு. ரெண்டு பேருமே காக்கப்படு ரக்ஷணீயர்கள் தான். கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராஹீர் விவாகம் விஷயர் விகிருஷ்டா அப்படின்னு நானும் கஜேந்திரனையாவது ஒரு முதல பிடிச்சது என்ன கிராகைகின்னு அங்கே சாதிச்சர் விஷயங்களாகிய முதலைகள் என்னை பிடிச்சுட்டுருக்கு என்ன காப்பாற்றணும்னு அங்கே சாதிச்சார். வேதத்தில் உபனிஷத்துகளில் வந்து நியாச வித்தியை வந்து ரொம்ப சங்குச்சிதமாக வெறும் சூச்சனாக மாத்திரம் இருக்குது. அதை விஸ்தரிக்க வந்தது தான் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் பாஞ்சரத்து ராகமங்கள். இருந்தாலும் புராணங்கள் தான் நமக்கு ரொம்ப கை கொடுக்கறது. ஏன்னா புராணங்களில் எம்பெருமான் எப்படி தன்னுடைய சரணாகதர்கள் ரட்சிச்சான்னு நமக்கு தெரிய வருது. அதில் நம்ம ரொம்ப பிரபலமாக எடுத்துன்றது இந்த கஜேந்திர ரக்ஷா தான். பிராத்தஸ்மரணிய ஸ்லோகங்களில் கூட அந்த கஜேந்திர கிரகஸ்தின்ற ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஸ்மரிக்கிறோம் நம்ம. அப்போ அந்த கஜேந்திரனை அப்பப்போ எடுத்து பக்தியில் பத்தியங்கள் எழுதுறவா அந்த கஜேந்திரனை காண்பிச்சு ஆணைக்கு அருளை ஈந்த கண்ணரான அங்கே திருமாலையில் வந்து ஆழ்வார் சாதிக்கிற தொண்டடிப்பு ஆழ்வார். அதே மாதிரி இவ என்ன பண்ணுவோன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அவளுக்கு ஒரு ஷைலி இருக்கும். ரகுவரை யதபோஸ்தம் தாதுஷோ வாயசசியன்னு அங்கே ஆள வந்தார். ஸ்தோத்திர ரத்தத்தில் அந்த காக்கா உதாரணம் காண்பிக்கிறார், சிசுபாலன உதாரணம் காமிக்கிறார். உன்னுடைய பொறுமைக்கு எதுதான் இதுவாகாது, எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் நீ பொறுத்துப்பன்ற ரீதியில் அதனால் அப்படி அங்கே சாதித்தார். சுவாமியே தன்னுடைய அபீதி ஸ்தவத்தில் வரைச்சு கயாது சுத வாயசஸ்விரத பொங்கவத்ரௌபதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 19வது பத்தியம் கயாது சுத வாயசத்விரத பொங்கவத்ரௌபதி விபீஷண புஜங்கம விரஜகனாம்பரீஷாதயா. ஒவ்வொருத்தரையும் எடுத்து காண்பிக்கார் கையாது சுத அப்படின்னு சொல்லிச்சு, அது பிரகலாதன். அந்த மாதிரி த்விரத பொங்கவன் சதிச்சார், த்விரத பொங்கவன்றது கஜேந்திரன். இன்சிடென்டலி பார்த்தோம்னா இந்த பத்தியம் வரதராஜ பஞ்சாசத்து ஆரம்பித்ததும் த்விரதன்ற பதம் தான், த்விரத சிகரி சீம்னா. அப்போ வரதனே நீ கஜேந்திர வரதன் அப்படின்னு சாதிக்கிற, அந்த கஜேந்திரனை காப்பாற்றினதுனால உனக்கு கஜேந்திர வரதன் பேர். அப்படிப்பட்ட நீ என்னையும் கஜேந்திரனை போல் ரட்சிக்கணும். ஒரு கால் நீ கஜேந்திரன் வேறு நான் வேறுன்னு யோசிச்சா கிடையாது, ரக்ஷணீயர்கள்னு பார்க்கச்சு ரெண்டு பேரும் சேம் தான். அந்த கஜேந்திரன் யானை சரீரத்தில் இருந்தால் நான் மனுஷ சரீரத்தில் இருக்கலாம். நீ ஒரு கால் இப்படி யோசிக்கலாம், யானையாக இருந்ததுனால நான் விரைந்து வந்து அதை காப்பாற்றினேன், அதற்கு பாவம் புத்தியோ சக்தியோ போராது உபாயம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு. இவர் வந்து இவருக்கு தான் எல்லாமே இருக்குது, இவர் பண்ணிவிட்டு இவரே தன்னுடைய துன்பங்களை போக்கிக்கிட்டுமேனு நினச்சினா அது கிடையாது. ஏன்னா அன்னைக்கு காப்பாற்றினவன் நீதான் அவன். உனக்கு துணையாக இருந்த அந்த கருடன், உன்னுடைய வாகனம் இருக்கே அதே கருடன் தான் இப்பயும் இருக்கான். ஏன்னா நீ வந்து அர்ச்சாவதாரத்தில் இருக்கன்னு அதுக்காக அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நீ தான் அந்த எம்பெருமான் வாசுதேவன். மேலும் அந்த சக்கரத்தாழ்வானும் உங்களிடத்துல இருக்கான், அந்த கூர்மையான முகங்களையுடைய சக்கரத்தாழ்வான். இப்படி எல்லாம் இருக்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீ சாதாரணமானவன், சாதாரணம் சொன்னால் காமன் அர்த்தம். நீ பொதுவாக இருக்க நீ ஒரு கால் இப்படி யோசிச்சேயானால் இவர் என்ன கஜேந்திரனா அப்படின்னு யோசிச்சினா, ஆமாம் நானும் கஜேந்திரன் தான், காப்பாற்றப்பட வேண்டியவன் ரீதியில் பார்க்கச்சு எனக்கும் கஜேந்திரனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஆனால் கஜேந்திரன் அந்த ஜென்மாவில் ஒரு மிருக விசேஷமாக இருந்தால் நான் இப்போ நர விசேஷமாக இருக்கேன்னு சொன்னால் கூட எங்களுக்குள்ளே காப்பாற்றப்பட வேண்டியவர்கள்னு பார்க்கச்சு எந்த விதமான பேதமும் கிடையாது
அதனால் நீ எங்களை காப்பாற்றி தான் ஆக வேண்டும்னு தாத்பரியமாகுது. கரீஷ, கரீஷன்ற பதம் போட்டுட்டார். கரின்னா யானை, கரீஷ அத்திகிரி பெருமாளே. விசேஷ ஹேத்துஹு ந ந விசேஷ ஹேத்துஹு, இதுதான் விசேஷ ஹேத்துஹு நாஸ்தின்னு வச்சுக்கணும். பிரிவுக்கு காரணமாக ஆகாது. விசேஷ ஹேத்துகுன்னு சொன்னால் விசேஷம்னா பிரிவுன்னு அர்த்தம். பிரித்து பார்க்குறத விசேஷமாக பார்க்குறது. விசேஷ ஹேத்துஹு ந, இது மாதங்க மானுஷ பிதா. மாதங்கன்னு சொன்னால் யானை, மானுஷன்னு சொன்னால் அந்த மனுஷனாக இருக்கக்கூடிய, பிதான வேற்றுமை பேதகா. இந்த யானைக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை இருக்கே, யானை மனிதன்ற வேற்றுமை இருக்கே, இது பிரிவுக்கு பிரித்து பார்க்கறதுக்கு ஒரு ஹேத்துனா காரணம், காரணமாக ஆகாது. ஏன் ஆகாதுன்னு சொன்னால், துவயி சமஸ்த ஜந்தோஹோ சாதாரணே சதி. இது சதி சத்தமி. துவயினா துவயி சாதாரணே சத்தின்னு சொன்னால் நீ பொதுவாக இருக்கும்போதுன்னு அர்த்தம். யாருக்கு? சமஸ்த ஜந்தோஹோ, அனைத்து விதமான ஜந்துக்களுக்கும், அபயம் சர்வபூதேபியம்னு சொல்லியிருக்க. அப்படி இருக்கச்சே கஜேந்திரனை ரட்சித்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. உம்மை நீரே உம்மை கதியை பார்த்துக்கணும்னு சொன்ன நினச்சி அப்படி சொல்ல நினச்சிருந்தா அது பொருத்தமாகாது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்று தான், எங்களுக்குள்ளே எந்த விதமான பேதம் கிடையாது, இரண்டு பேருமே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு சாதிக்கிறார். மேலும் என்ன சொல்கிறாருன்னா, துவம் சஹ, துவம் சஹ, சஹ துவம். இப்போ நீ இருக்கிய வரதராஜன், நீ தான் நந்த வாசுதேவன். அன்றைக்கு விரைந்த வாசுதேவன் நீ தான், நீயே தான் அவன், அவனே தான் நீ. சஹ ரபசஹ பவத் ஔபவாஹியஹ சயேவ. ரபசஹ பவத் ஔபவாஹியஹ சயேவ. ரபசஹன்னு சொன்னால் வேகம், ரபசஹன்னு சொன்னால் வேகம். இப்போ ரபசஹ ஆக்சுவலாக குணபரம், அது ஒரு குணம், வேகமாக எடுத்துன்றது. லோகத்தில் பொதுவாக சில சமயங்கள் குணத்தை ஆரோபித்து வியக்திகளை கூப்பிடுறது உண்டு. வெள்ளையாக இருக்கிறவள் அந்த வெள்ளையை கூப்பிடுன்னு சொல்வா, கருப்பாக இருக்கிற கருப்பை கூப்பிடுன்னு சொல்லுவாள். அப்போ குணத்தை ஏறிட்டு சொல்கிற வழக்கம் உண்டு. சுவாமி கருடபஞ்சாஷத்தில் கருடனுடைய வேகத்தை குறிக்கிறதுக்கு பத்தியங்கள் பண்ணியிருக்கார். அந்த வேகத்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக மாத்திரமே அது மாதிரி பண்ணியிருக்கார். அப்போ ரபசகன்னு சொன்னால் அந்த வேகமான கதியை உடைய, பவத் ஔபவாகிய, பவத்துன்னு சொன்னால் உம்முடைய, அது சமாசமாக இருக்கிறனால பவத்துன்னு அங்கே சேர்ந்துருது. ஔன்னு வந்ததுனால பவத ஊப்பன் ஆயிடுது. பிரித்தோம்னா பவத்து ஔபவாகிய, ஔபவாகியன்னு சொன்னால் உனக்கு வாகனமாக இருக்கக்கூடிய கருடன். புஷ்பகரபசகதி கோஷ்பதீகிருத்த ககனார்ணவா அப்படின்னு மகாவீர வைபவத்தை சாதிச்சிருக்கார். ரபசகதி 73வது சூரியனுக்கு ரபசகதின்னு சொன்னால் வேகமாக, புஷ்ப விமானத்தை எடுத்துன்னு வேகமாக வந்தார்ன்றதுக்கு அங்கே ரபச பதம் இருக்குது. அப்படி ரபசகதியை, வேகமான கதியை உடைய கருடனும் அப்படி தான் இருக்கான். ஏன்னா வரதராஜன கருட சேவை ரொம்ப விசேஷமானது. சிததாரம் சக்கரம் ததேவ. ஷிதன்னு சொன்னாலே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது. ஷிததாரன்னு சொன்னால் முனைகளை உடைய, கூர்மையான முனைகளை உடைய அந்த சக்கரமும் அதே தான். திருவாழியனும் அதே தான், திருவாழ்வன் அதே தான் வச்சுட்டுருக்க. இதற்கும் மகாவீர யுகத்தில் பத்தியம் இருக்குது, ஷிதஷர கிருத்த லவனன்னு ஷித பதத்துக்கு. இப்போ நான் எப்படி இருக்கேன் கேட்டால், அகம்ச பால்யஹ, நானும் காக்கப்பட வேண்டினா இருக்கேன். நானும் அந்த கஜேந்திரனைப் போல காக்கப்பட வேண்டியனாக இருக்கின்றேன். இப்படி இருக்குச்சே, ஏவம் சதி துவயி சாதாரணை சதீச்ச, நீயும் பொதுவாக இருக்கும்போது அவன் கஜேந்திரன் ஒரு யானை, நான் ஒரு மனுஷன்ற ஒரு பேதத்தினால நீ வந்து நிதானிக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு காரணத்தை சொல்கிறேன் ரட்சிக்கணும்னு. ஒரு தடவை அன்வைத்த பார்த்தோம்னா, கரீஷ துவம் சஹ ரபசஹ பவத ஔபவாஹிய சயேவ ஷிததாரம் சக்கரம் ததேவ அஹம் ச பால்யஹ த்வயி சமஸ்த ஜந்தோஹோ சாதாரணே மாதங்க மானுஷ பிதா விசேஷ ஹேதுஹு ந பவதி ந ஸ்யாத்னு வச்சுக்கிறான். அத்திகிரி பெருமாளே, துவம் சஹ, நீ அவனே, அந்த வாசுதேவன் நீதான். கஜேந்திரனை காப்பாற்றிய பெருமா நீயே தான். ரபசஹ பவத ஔபவாஹியஹ சயேவ, அன்னைக்கு உனக்கு உன்னோட கொண்ட நீ கருடனை கூட்டிட்டு போனியோ, கருடன் உன்னை கூட்டிகிட்டு போனோன்னு தெரியாது. ஆனால் உனக்கு அன்னைக்கு வாகனமாக வந்த கருடனும் அதே தான். சிததாரம் சக்கரம் ததேவ, அந்த கூரிய முனைகளுடைய சக்கரமும் அதே தான். மேலும் அகமபி சயேவன் வச்சுக்கலாம், நானும் அவனே தான் சொல்லிச்சு. நானும் ரட்சிக்கப்பட வேண்டியவன் தான், பால்யஹ, பால்யஹன்னு ரட்சிக்கப்பட வேண்டியவன். இப்படி இருக்க மேலும், துவயி சமஸ்த ஜந்தோஹோ சாதாரணை சதி, நீயும் அனைத்து ஜந்துக்களுக்கும் பொதுவாக இருக்கையில், மாதங்க மானுஷ பிதா விசேஷ ஹேத்துகு ந பவதி.
ஏன் கஜேந்திரன் எடுத்துட்டார்னா, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லாம் பார்க்கச்சு எல்லாருமே நர ரூபத்தில் இருந்தா, ஆனால் கஜேந்திரன் வந்து யானை ரூபத்தில் இருந்ததுனால யானையாக இருக்கிறதுனால காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடாது, காப்பாற்றப்பட வேண்டியது ஆஸ்பெக்டில் பார்க்கச்சு. நானும் எனக்கும் அந்த யானைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, நான் மனுஷனாக இருக்கலாம் அது யானையாக இருந்திருக்கலாம், ஆனால் ரெண்டு பேருமே காப்பாற்றப்பட வேண்டியவர்கள், அதனால் நீ என்னை ரட்சிக்கணும்னு ஒரு தாத்பரியமாகுது இந்த 40வது பத்தியத்துக்கு.